அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன். நாங்கள் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியானபீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் புனித வேத நூலான ஸ்ரீ சாய் சத் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான அற்புத அருவறைகள், மறைஞான விளக்க உபதேச மொழிகள், மேன்மேலும் தனி மனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்தி எழுதிய அனைத்து விதமான சுய விழிப்புணர்வு போதனை முறைகள் எல்லாம் இங்கே மிக ஆழமாக ஒவ்வொரு ஆடியோக்களிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக இன்று பகவான் நமக்காக உரைத்த சில உபதேச மொழிகளை பார்ப்போம். வாருங்கள், பகவான் நமக்காக இங்கே உரைக்கின்றார். நான் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பவன், என்னிடம் உன்னை சேர்க்கும் எளிய வழி இதுவே. உண்மையை கூறுகின்றேன், என் வார்த்தைகளை நம்புவீராக. பசியாக இருக்கின்றது, சாப்பாடு போடுங்கள் என்று யாராவது உங்களுடைய வீட்டு வாசல் முன் நின்றுவிட்டால், அந்த பசிக்கின்றவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றான் என்பதை மறவாதீர்கள். என் பக்தர்களுக்கு நான் பக்த பாராதீனன். பகவான் இவ்வாறு கூறுகின்றார், என் பக்தனின் உண்மையான அன்பிற்கு நான் அடிமை. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செய்வேன். என்றும் அவனை கண் இமை காப்பது போல காப்பேன் என்றும் கூறுகின்றார். மேன்மேலும் பகவான் உரைக்கின்றார், என் உடல், மனம், புத்தி குருவின் ஆதீனத்தில் உள்ளன. யான் சுதந்திரமானவன் அல்லன் என்ற எண்ணத்துடன் குரு சேவை செய்வீராக. இறைவன் பக்தனுக்கு தாசன். பக்தன் கவனம் செய்து கொண்டிருப்பதால் இறைவனின் இருப்பு உலகிற்கு தெரிய வருகின்றது. பக்தன் இறைவனின் தூதுவன். இவ்வாறாக பகவான் கூறுகின்றார். மேன்மேலும் பகவான் நமக்காக உரைக்க முன்வந்திருக்கின்றான். எமது குழந்தைகளை, ஏன் இந்த குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த வீணான கவலை? அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பீராக. யான் உனக்காக வேலை செய்கின்றேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்கின்றேன். நீண்ட காலமாக உங்களுடைய வாழ்க்கையை சேர்த்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறீர்கள். இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவித்துள்ளேன் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உன்னதமான நிலையை தாழ்த்தி களத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும், உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும், நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீண்ட காலமாக நீங்கள் அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன. இப்பொழுதுள்ள எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் முழுமையாக விடுதலை அடைவீர்கள். இது சத்தியமாக உரைக்கின்றேன். பொறுமையாக சற்று காத்திருந்தால் அனைத்தும் உங்களை வந்தடையும் குழந்தைகள் என்று கூறுகின்றார். யான் இருக்கும்பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? உங்களுடைய யோகத்தை திருப்பிவிடும் வழியே செய்வேன். உங்களுடைய நம்பிக்கையை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக அதை கண்டம் காணாமல் இருப்பீராக என்றும் கூறுகின்றார். நம்முடைய தைரியத்தை திருப்பிவிடும் எந்த ஒரு விஷயத்தையும், சிதைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்றும் கூறுகின்றார். பயப்படாதீர்கள் எமது குழந்தைகளே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதீர்கள். உங்களை காக்க எப்பொழுதும் நாங்கள் இருக்கின்றோம் என்று நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள் என்று கூறுகின்றார். பாருங்கள், பகவான் நம் கூடவே எல்லா கணங்களிலும் இருந்து பார்த்து கொண்டு வருகின்றார். பகவான் நம்மை கண்காணிக்கின்றார், உற்று நோக்குகின்றார் என்கின்ற அந்த தன்மையை, அந்த நிலையை நீங்கள் உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு பகவான் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கின்ற அந்த நிலையை நீங்கள் உள்வாங்கினால், ஏற்றுக்கொண்டால், நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சற்று அவகாசம் எடுத்துக்கொள்வோம். இதை செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா, இது நல்லதா கெட்டதா என்கின்ற அந்த சுய விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏனெனில் பகவான் உற்று நோக்குகின்றார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கும்பொழுது எந்த செயலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தெளிவும் நமக்குள் வந்துவிடும்.
ஒரு பயம் இருக்கும், இறையச்சம் இருக்கும். ஆகவேதான் பகவான் கூறுகின்றார், நான் உங்களுடைய அந்தரங்க சாட்சியாளன், உங்களுக்குள் ஆட்சி புரிகின்றவன், உலகத்தில் உள்ள அனைத்து அண்ட சராசரங்களிலும் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களிலும் அனைத்து உயிரினுள்ளும் வியாபித்து ஆட்சி புரிகின்றேன். ஆகவே எதனையும் மறைக்க முடியாது என்று கூறுகின்றார். மேலும் பகவான் கூறுகின்றார், உங்களுக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதீர்கள். கஷ்டமான நிலை வரும்பொழுது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையின் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீங்கள் ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்வீராக. நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் எமது குழந்தைகளை என்றும் கூறுகின்றார். பாருங்கள், இயான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என மனதில் உறுதி கொள்வீராக. என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் ஏதும் இல்லையே என்று கூறாதீர்கள். உங்களுடைய மன அழுத்தத்தால் நீங்கள் ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமில்லை என்கிறீர்கள். எனக்கு அனைத்தும் தெரியும் அந்த குழந்தையை. ஆகவே உன்னை தாழ்த்தி கொள்ளாமல் நீ சந்தோஷமாக இருப்பாயாக. நீங்கள் உங்களை அறிவதற்கு தியானம் உதவும். அனுதினமும் நீங்கள் தியானம் அனுஷித்து வந்தால், அதாவது நான் கூறுகின்ற சுய விழிப்புணர்வு தியான முறைகளை மேற்கொண்டு வந்தால், உங்களுடைய அலைபாயும் எண்ணங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள் அடங்கத் தொடங்கும். உங்களுடைய சொல், செயல், மனம் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கும். மாய சுழற்சிகள் உங்களை ஆட்கொள்ளாது. விண்ட சரீர பாவனை உங்களுடைய சரீர பாவனை நீங்க பெற்று நான் என்கின்ற அகந்தை எளிதாகவே உங்களிடமிருந்து விலக ஆரம்பிக்கும். நீங்கள் கர்வம் கொள்ளாது, மூலத்தோடு என்றென்றைக்கும் எந்த கணத்திற்கும் தொடர்போடு இருப்பீர்கள். ஏனெனில் நானை விடுப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்வதற்கு மிக கஷ்டமாக இருக்கும். ஆகவேதான் யான் உங்களை கவனிக்கும் பொழுதே அதை எளிதாக நான் என்கின்ற அந்த சரீர பாவனையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். அதற்குத்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் என்று பகவான் உரைக்கின்றார். நிதானமாக யோசித்து பாருங்கள். நீங்கள் தியானத்தில் ஈடுபட உங்களுடைய மனம் ஒருமைப்பட்டு உங்களுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான் என்று கூறுகின்றார். ஆயினும் என்னை மனதில் நினைத்து இதை பின்பற்றி வாருங்கள், உங்களுடைய நிலை மாறி உங்களுடைய லட்சியத்தை அடைவீர்கள் என்றும் பகவான் மேற்கோள் காட்டுகின்றார். உங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே போராடி கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும். நீங்கள் சந்தோஷமாக சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வீர்கள் என்றும் பகவான் உரைக்கின்றார். மேலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் இன்று எதுவும் அசையப்போவது இல்லை என்று நான் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்பதை அறிவீர்களாக. நான் உயிரோடு வளம் வருவதை பல முறை வெளிப்படுத்தியிருக்கின்றேன். நான் உங்களோடு இருப்பதை உணர்ந்து கொள்வீராக. மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல ஒரு தீர்வை சொல்ல முடியும்? அது குழந்தைகளை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவே வேண்டும். அதன் பின் வாழ்க்கையின் புத்துணர்வு பிறக்கும். யான் உங்களை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன். இன்னும் சில மாற்றங்கள் உங்களிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன். அது உங்களை மாற்றப் போகின்றது. உங்களை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை கூறி உங்களை உயர்த்தப் போகின்றேன். உங்களது பிடி என்னிடம் உள்ளது, மறந்து விடாதீரே எமது குழந்தையை. அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும். உங்களிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமோ நன்றாக சற்று உற்று நோக்குங்கள். நான் யார் என்று தெரியாமல் இருந்த நீங்கள் எப்படி இருந்தாயோ, என்ன செய்தாயோ, அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது உணர்ந்து கொண்டாயோ, அந்த கணமே உங்களது கர்ம பலன்கள் பாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன். அகங்காரத்தை கைவிடு. தான் என்ற அகந்தையை விட்டுவிடு. ஆணவத்தை விட்டொழி. பகமையை கைவிடு. தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வருவதற்கான முயற்சிகளை செய்வீராக. கோபத்தை கைவிடுவீராக. நிதானத்தை கடைபிடிப்பீராக. உனது ஐம்பலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள்வீராக. கண்களை அலைப்பாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இருப்பீராக. பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட நினைக்காதீர்கள். இது என் அறிவுரை என்று கூறுகின்றார். இதை நினைவில் நிறுத்திக் கொள்வீராக. இனி அனைத்தும் உங்களுடைய வசம் மாறப்போகின்றது. நீங்கள் மாறப்போகின்றீர்கள். பொறுமையாக இருப்பீராக. நம்பிக்கையோடு இருப்பீராக. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை எமது குழந்தைகளை. நம்பிக்கை, விசுவாசம், பூரண சரணாகதி இவை அனைத்தும் உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே நீங்கள் என்மேல் காட்டுகின்ற உயர்ந்த பிணைப்பும் எதிர்பார்ப்பில்லாத இணக்கமான உரையாடலையும் நான் எதிர்பார்க்கின்றேன்.
நம்பிக்கை பொறுமையோடு நீங்கள் காத்திருந்து உங்களுடைய இக வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் நீங்கள் இனிமேல் நம்பிக்கை வைத்து சரணாகதி செய்துவிட்ட நீங்கள் உங்களுடைய செயலின்பால் அக்கறை செலுத்தி முழுமையாக உங்களுடைய உழைப்பை அதில் இட்டு நீங்கள் உழைக்க வேண்டும். அப்போது அதற்குரிய தீர்வு என் வழங்குவேன். கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன், கடினமாக இருக்கின்றது, அதற்குரிய ஊதியமும் பலனும் கிடைக்கவில்லை என்பதெல்லாம் நீங்கள் என் கையில் விட்டுவிடுங்கள், என்னிடம் கூறிவிடுங்கள். யான் அதற்குரிய முழு தீர்வையும் உழைப்பிக்கேற்ற ஊதியத்தையும் நான் பெற்றுத்தருவேன். அந்த குழந்தைகளாகவே நீங்கள் எதற்கு மஞ்ச வேண்டாம், என்னையே சார்ந்திருப்பீராக. ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திருப்பீராக. யான் உன்னுடனேயே இருக்கின்றேன். யான் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உங்களுடைய மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கின்றீர்கள். நான் உங்களுக்காகவே இருக்கிறேன். பாரத்தை இனிமேல் சுமத்தி நீங்கள் அமைதியாக இருப்பீர்களாக. உங்களுக்கு சாந்தி ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு திறமை மிகுந்தவர்களாக இருந்தாலும் தேடுதலும் பகிர்தலும் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை எவராலும் பயன்படுத்த முடியாத நறுமணம் மிக்க பூக்களுக்கு சமமாக இருக்கின்றது. நாம் எத்தனை அறிவு திறனுடன் இருந்தாலும் நம்மால் யாரும் பயன்பெறாவிட்டால் அனைத்தும் வீணை. சற்று யோசனை நமது குழந்தைகளை, நம்மிடம் உள்ள ஞானம், செல்வம், மகிழ்ச்சி போன்றவைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை பன்மடங்கு பெருகும். இதனை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நல் விஷயங்களை, உயர்ந்த பக்குவமடைந்த தன்மைகளை பிறரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தில் மட்டுமே இரையாற்றல் உங்களுக்குள்ளே உருவேற்றி கொண்டு மேலும் உங்களை சிறந்த ஒரு நல் வழி நடத்த அது முயற்சிக்கும். ஆகவே தெரிந்த அறிந்த உணர்ந்த விஷயங்களை பிறருக்கு கூறி முடிந்தளவு உதவிகள் செய்து அகண்ட பிரார்த்தனையை மேற்கொண்டு பேதமின்றி நாம் வாழ முற்பட வேண்டும். பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை நாம் ஒரு வழிபாடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தினமும் நாம் அன்றைய தினத்தில் உலகத்திற்காக, ஏழை எளிய மக்களுக்காக, அனாதை மனித உயிர்களுக்காக இவ்வாறாக அகண்ட பேதமின்றி தாழ்ந்த உயிர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் போது அங்கே பகவான் நம்முடைய தேவைகளையும் சேர்த்தே பூர்த்தி செய்கின்றார். நீங்கள் ஏகத்தன்மைகளை பெறப்பெறாத ஏகத்தன்மை என்பது பிற உயிர்களை தன் உயிராக நேசிப்பது, பிற குழந்தைகளை தன் குழந்தையாக பாவிப்பது, பிறருக்காக நீங்கள் பிற துன்பங்களை கண்டு ஒரு நிமிடம் கண்மூடி பிரார்த்திப்பது, முடிந்தள உதவிகள் செய்வது, யாரையும் துவேஷம் பாராட்டாது, பேதம் இல்லாது, வஞ்சகம் இல்ல வஞ்சகத்தோடு அணுகாமல் புறங்குறாமல் இருப்பது, பிற உயிர்கள் துடிக்கும் பொழுது உங்களுடைய கண்களில் கண்ணீர் வழிவது, இவையெல்லாம் ஒரு ஏகத்தன்மையை காட்டுகின்றது. தாய்மையுணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும். அனைவருக்காகவும் பிரார்த்திக்க வேண்டும். முடிந்தளவு உதவிகளை செய்ய வேண்டும். அதாவது உதவிகள் என்பது ஒரு சொல்லால் இருக்கட்டும், நம்மிடம் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை வைத்து முடிந்தளவு நம்மால் உதவக்கூடிய தன்மையில் இருந்தால் போதுமானது. நீங்கள் பிறருக்கு உதவிகளை செய்யுங்கள், இன்சொல்லை பேசுங்கள், யாரையும் பேதம் பார்க்காது அனைவரையும் சமமாக நடத்துங்கள். மனநிறைவோடு வாழ பகவான் கூறுகின்றார். ஆகவே பகவான் கூறுகின்றார், எமது குழந்தைகளே, வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகின்றது. சில தேடல் பணத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, பொன், நிலம், வீடு, ஆஸ்திக்காக என இவ்வாறாக இல்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி உள்ளது. அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம். ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது. எமது குழந்தைகளுக்கான தேடல், வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல், அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என இன்னும் நிறைய இருக்கின்றது. இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம். இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் எமது குழந்தைகளை. இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் பொழுது புதிய தேடல்களை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக் கொள்ளுங்கள். பகட்டு செல்வாக்கு என சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம். ஆனால் அதில் உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனிதநேயம் எல்லாம் பயனற்று போய்விடும். தேடலில் பெரிய தேடல், முக்கியமான தேடல் ஆன்மாவின் மகத்துவம். அந்த தேடல் தான் உண்மையான ஆன்மாவின் மகத்துவம். அதுதான் இறைவனின் திருவடி.
இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவுமே தேவையில்லை எமது குழந்தைகளே. உங்களுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம், பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை இவைகள்தான் உங்களுடைய ஆன்மாவின் சிறப்பை சுட்டிக்காட்டும் கண்ணாடி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தேடல், முக்கியமான தேடல் ஆன்மாவினுடைய மகத்துவத்தை பற்றி அறிதல் என்பது பகவான் கூறுகின்றார். அதனை அதில் உன்னுடைய தூய்மையான அன்பு கொண்ட உள்ளம், பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை இவைகள்தான் உங்களுடைய ஆன்மாவினுடைய சிறப்பை சுட்டிக்காட்டும் கண்ணாடி என்றும் பகவான் மீண்டும் உரைக்கின்றார். அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய், இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப் போகின்றது. ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல எமது குழந்தையே. ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு. எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்றுக்கொள்ளத்தான் நாம் இந்த மனித பிறவியை மேற்கொண்டுள்ளோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி, அன்பு, நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம் உங்களை உயர்த்தும் எமது குழந்தைகளே. உங்களை உயர்த்தி அதனை நீங்கள் உணரச் செய்துவிடும். ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்பதல்ல, அது ஆன்மாவின் இயல்புகள், நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம். நம்மை நாமே பண்படுத்தி கொண்டு உயர்த்த நினைவுகளோடு வாழ்வதும் ஆன்மீகம் என்று பகவான் கூறுகின்றார். இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றே எமது குழந்தைகளே. எல்லாம் அவர் செயல் வடிவமே, எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் எமது குழந்தைகளே, இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றே, எல்லாம் அவர் செயல் வடிவமே, எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை என்று கூறுகின்றார். அது உனக்கு கிடைத்து விட்டது, இனிமேல் எல்லாம் சுகமே எமது குழந்தைகளே. மாறுதல் காண தொடங்கிவிட்டீர்கள், உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று பகவான் உரைக்கின்றார். ஆகவே பகவான் எதனையும் மிக எளிமையாக அதே சமயத்தில் ஆழமான நாம் கடைபிடிப்பதற்கு உகந்ததாக பகவான் எளிமையான சொற்கள் மூலமாகவே நம்மை வழிநடத்துகின்றார். ஆனால் அதை கடைபிடிப்பதோ சற்று கடினம். சத்தியத்தில் நிலை கொண்டுள்ள மனிதர்கள் யாவருக்கும் இது அனைத்தும் புரியும். ஆகவே நாம் சற்று பகவானுடைய சொற்களை உள்வாங்கி நம்மை தாழ்த்தி கொண்டு ஒன்றும் தெரியாத சிறு குழந்தைகளைப் போல பகவான் சமூகத்தில் நிலை பெற்று அவருடைய அனைத்து உபதேச மொழிகளையும் நாம் உள்வாங்கி பண்படுத்தி கொள்ள பின்பற்றி கொள்ள முன்வர வேண்டும். அவ்வாறாக அன்றைக்கு கேட்ட அருள்மொழிகளினுடைய சாராம்சத்தை முடிந்தளவு நாம் மனதில் உருவேற்றி கொண்டு இவ்வாறாகத்தான் வாழ்வேன் என்ற உறுதிமொழியை மேற்கொண்டு பகவானுடைய பாத கமலத்தை சரணாகதி அடைய வேண்டும். முடியாவிட்டால் என் தகப்பனை, என்னால் முடியவில்லையே, இந்த மாயை வலையில் சூழ்ச்சியால் நான் என்னை மூழ்கடித்து கொண்டிருக்கின்றேன், என்னால் வெளிவர முடியவில்லை, அனைத்து விஷயங்களும் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றேன், ஆனால் நடைமுறைக்கு வரும்பொழுது சற்று தாமதமாகின்றது, என்னுடைய சொல் வேறு செயல் வேறாகின்றது, நான் நினைப்பதை என்னால் செய்ய முடியவில்லை, எனக்கு சற்று என் மனதை கட்டுக்குள் வைத்து யான் கூறுவதை என் உடல் சொல்வதாக நான் உருவேற்றி கொண்டு இவ்வாறாக மாற வேண்டும் என்கின்ற அந்த நீங்கள் இணக்கமான பிரார்த்தனை முன்வைத்தீர்களானால் மிகச்சிறந்த மாற்றத்தை நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்த பகவான் தயாராக இருப்பார். இணக்கமாக பேசுதலும், நம்மை தாழ்த்தி கொள்ளுதலும், நம்முடைய இயலாமை ஏற்றுக்கொள்ளுதலும், நம்முடைய குறைகளை பகவானோடு இணக்கமாக கூறி அந்த குறைகள் நிவர்த்தி செய்வதற்கு உரிய சக்தியையும் தன்மையும் வைராகியத்தையும் தருமாறு வேண்டிக் கொள்ளுதலும் மிக சிறப்பான ஒரு தன்மையாக, இதுவே வழிபாடு என்பது குழந்தைகளை. நம்முடைய அறியாமை, நம்முடைய நம்மை சுற்றியுள்ள மாய சுழற்சிகளால் நாம் அதில் முனைந்து கொண்டு வெளிவர முடியாமல் நாம் ஒரு அச்சத்திற்கு ஆளாகின்றோம். அனைத்து மாயை எமது குழந்தைகளே, அதில் நாம் மாய்ந்து போய் நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து விஷயங்களின் மீது ஒருவித ஆவல் ஏற்பட்டு அதில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாகின்றோம். ஆகவே நாம் பகவானிடம் உங்களுடைய அனைத்து விதமான உபதேச மொழிகளை கேட்டு உள்வாங்கியும் இந்த மாயை சுழற்சிகளால் அனைத்து மாயை என்று தெரிந்தும் நான் அதில் சிக்கி சின்ன பின்னமாகின்றேனே எமது பகவானை, நான் என்ன செய்வது? ஆகவே யான் அதில் இருந்தாலும் மாயை என்பது அனைத்தும் தான். ஆனால் மாயை என்று நீங்கள் சுய விழிப்புணர்வோடு அதனை உணர்ந்து சாட்சியாக நின்று உங்களுடைய இந்த இக வாழ்வு இயக்க முறைகளில் நீங்கள் சற்று வைராக்கியத்தோடு அதிலிருந்து நீங்கள் வெளிவர முயன்றிட வேண்டும். அனைத்து மாயை தான், மாயை என்று தெரிந்த பிறகு நாம் நம் வேலையை மிக சிறப்பாக தெய்வீக தன்மையில்
நாம் சத்திய பாதையில் நடைபெயல நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு பகவானுடைய கரத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த குழந்தைகளை. ஆகவே நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் பகவானே செய்கின்றார். நான் நல்ல உங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுதே அங்கே உங்களிடமிருந்து இருக்கின்ற அந்த மூலத்தின் ஒரு துளியாகிய உங்களுடைய ஆத்மா அதனுடைய சக்தி வந்து உங்களுக்கு சூழ்ந்து கொண்டு உங்களை இயக்க ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் இதற்கு பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். நீங்கள் கூடிய விரைவில் நானே இழக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் கவனித்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்தும் ஒரு கட்டுக்குள் வரும். செயலையும் எண்ணங்களையும் கவனித்து நீங்கள் உங்களை மெருகிற்றுக் கொள்ள பகவான் முழுவதுமாக ஆசீர்வாதம் அளிக்கின்றார். அன்றைக்கு கூறினேன், நீங்கள் சிறுடிக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு தீட்சையாக உங்களை கவனிக்கின்ற சுய விழிப்புணர்வு தியானத்தை அங்கே ஆரம்பித்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் உங்களுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளில் இருந்தபடியே இல்லறமே இறைமாக நீங்கள் கருதி கொண்டு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் இருந்தபடியே இந்த தியானத்தை மிக அழகாக குறிப்பிட்ட நேரங்களில் செய்யலாம். நாளடைவில் அதுவே ஒரு எல்லா நேரங்களும் மனமும் உங்களுடைய செயலும் ஒரு வட்டத்திற்குள் மிக அழகாக உங்களை இட்டு செல்லும். ஆகவே ஆரம்பத்தில் இது சற்று கடினமாக தோன்றலாம். இருப்பின் நாளடைவில் அது மனதில் உள்ள எண்ணங்கள் அழிந்த பிறகு மிக அழகாக நேர காலத்தில் நீங்கள் உயிர்ப்போடு உலா வருவீர்கள். மூலத்தோடு என்றும் ஒன்றிருப்பீர்கள். உங்களுக்கும் பிறந்ததற்கு இடையான தொடர்பு பிணைப்பு இன்னும் அதிகரிக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த தியான முறையை மேற்கொண்டு வருவீராக. பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். உங்களுடைய அனைத்து குறைபாடுகளும் நீங்கி தொழிலில் மேன்மை பெற்று குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் சாந்தம் மனமீது ஏற்பட திருமணமாகாத பகவானுடைய குழந்தைகளுக்கு திருமணம் விரைவில் ஏற்பட நோயுடைகள் நீங்க பெற்று சந்தோஷமாக கல்வியில் சிறந்து விளங்கிட உங்களுடைய குழந்தைகள் அனைத்து தோஷங்கள் நீங்க பெற்று நீங்கள் யாவரும் சிறந்து விளங்கி சகல சௌபாக்கியத்தோடு வாழ நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஆகவே மேன்மேலும் பகவானுடைய உபதேச மொழிகளுக்கு நன்றி கூறி சாயை பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவன அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.